Hey guys, welcome and love tutorial. Marakama channel subscribe pannunga and keep supporting. And in the video la namba enna learn panna porom appadinu pathina Adobe XD la ஒரு வெப்சைட்டோட ஒரு பிளாக்கிங் செக்ஷனை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இது வந்து நீங்கள் கேலரிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக தெரியும் ஒரு வெப்சைட்டில் வந்து கேலரி பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேலரி பிளாக்கை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட பஃப் டியூட்டோரியல் சேனலில் ஒரு ஃபுல் லென்த் வெப்சைட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெடர் செக்ஷன்லேருந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த பிளாக்குக்கு ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் ஸ்ட்ரோக் வேண்டாம். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைப்போகிராஃபிக் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாப்பன்ஸ் ஃபாண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 36 கொடுத்துட்டு நம்ம வந்து ரெண்டு லைன், அதாவது 2 லைன்ஸில் வந்து நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து அகெயின் நீங்கள் வந்து அப் டு 48 வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட அந்த டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்றத பொறுத்து தான். ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து காலம்ஸை கண்டிப்பாக நான் அந்த காலம் ரூலை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தட் நான் இங்கே வந்து 6 columns ரூலை யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஃபாண்ட் வந்து லைட்டாக செமி போல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கலருக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து சீரியஸ்லி இந்த டார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதை இங்கே செட் பண்ணிடலாம். ஓகே, டன். அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப். அண்ட் இந்த பேராகிராஃபோட ஃபாண்ட் சைஸ் வந்து we can go with 16 ரெகுலர். ஸோ இது என்னென்னா அந்த கேலரி செக்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் 18 கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அந்த ஃபாண்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். சம்திங் லைக் திஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாப் அலைன் ஆர் ஹரிசான்டல் சென்டரில் இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் நான் டாப் அலைனே ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு கேப்ஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஐ திங்க். அப்போனா நான் வந்து பாட்டம் அலைன் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கேலரி அப்படின்னு ஒரு ஓவர்லைன் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஓவர்லைன் டெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஓவர்லைன் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து 36 கொடுத்துட்டு ரெகுலரில் கொடுக்குறேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் டார்க்கர் கலர் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹெடர் செக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த லேஅவுட் கிரிட் ஆஃப் பண்ணுறது அந்த லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும். ஸோ தட் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு டிசபிள் பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 column ஸ்டைலில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ 3 column அப்படின்றதுனால ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக வந்து அதாவது 3 columns அப்படின்னு வரனால நான் வந்து டோட்டலாக 4 grids வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது grid 1. ஸோ grid 1ல் ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் ஹைட் வந்து ரவுண்ட் ஃபிகர்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ 400, 450, 420 அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் 1 அண்ட் இதோட copy 2, copy 3. ஸோ நீங்கள் இந்த மார்ஜினுக்கு வெளியில் கொண்டு வரீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஒரு கரசோல் ஸ்டைலில் வரும். ஸோ லெஃப்டில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ண அடுத்தடுத்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து நம்ம இதில் வந்து நம்மளோட இமேஜஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பிளான்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இல் கோ வித் பிளான்ட். ஸோ இதில் வந்து சில இமேஜஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் வந்து லைக் நான் சும்மா ஆன்லைனில் இருந்து ஜஸ்ட் இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இன்னும் கூட நீங்கள் பர்ஃபெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இமேஜஸ் எடுத்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவான இமேஜஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதில் திங்க் வித் கேன் கோ வித் திஸ் திங். எஸ், திஸ் இஸ் ஃபைன். ஸோ இப்போ இந்த இமேஜஸ் வந்து லைட்டாக நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமேஜஸ் எந்த அளவுக்கு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் கொடுக்குறீங்களோ, கரெக்டான ஒரு அளவில் கொடுக்குறீங்களோ, அந்தளவுக்கு வெப்சைட்டை பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இமேஜ் வந்து நான் சரியாக சூஸ் பண்ணலை. அண்ட் இந்த இமேஜ் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரிலவெண்ட் இமேஜ் திங்க் இந்த இமேஜ் கிடைக்கிறது தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். கொஞ்சம் டிஃபிகல்ட். ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த செக்ஷன் இஸ் ரெடி. ஸோ இப்போ நான் வந்து இதை ப்ரிவ்யூ காட்டுறேன். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் குயிக்காக வந்து நம்மளோட ஒரு இமேஜ் கேலரி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்கேஸ் ஒரு ஹோவர் எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். So first thing in the image selection right click pannite make component appdinu. So this is the default component and in the component we work pandradhukku munadi idoda width and height paathukonum 320 into 420 and nama enna panna porom appdinu paathina idu double click pannite I'm sorry so indha plus kudunga indha plus la vandu hover state appdinu one irukku. So idula vandu hover dark abdin kodukren. So something like this. So in the hover dark la vandu I'll take another rectangle. The rectangle correct ah idukku mele vandu na place panikiren. Okay, so idoda color vandu black and opacity konjam dark pandren. Na velila vandu selection panni paakumbodhu normal hover indha maathina rendu state theriyum. Idhula vandu indha default idhula vechitu preview click pannunga. Ninga mela mouse kondu pogumbodhu ungalku andha hover feel effect vandu idhula kedaikum. So indha maadhiri ninga ella idhiliyume vandu ninga work pannikalam. So adha ella rectangles liyume ninga work pannina andha hover feel kedaikum. And idha thavirthu ninga ennala ungaloda designs la pannalam appdinradha na solren. So idhula vandu pathina first thing indha grid kulla correct ah ungaloda indha rectangle la set pannunga. That is one. Idhu ninga try pannalam. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அலைன்மென்ட் வந்து ரைட் சைடுல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுவும் கூட நல்ல லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரலாம். அதாவது சென்டர்ல இருந்து லெஃப்ட் ரைட் ஃபீல் கொண்டு வர மாதிரி எடுத்துட்டு வரலாம். அண்ட் இத தவிர்த்து இதுல வேற என்ன நீங்க கொண்டு வர முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா arrows லைக் நீங்க அடுத்தடுத்த இமேजेस இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு இந்த இடத்துல இமேजेस கவுண்ட் இல்ல arrows இது எல்லாமே நீங்க கொடுக்கலாம். கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சைட் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். சோ இப்போ நீங்க பார்த்த இந்த ஒரு quick gallery video tutorial கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். சோ நீங்க ஒருவேளை beginner-ஆ வந்து ஒரு டிசைனிங் கத்துட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்பறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க and இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கு அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க so that நான் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றேன். and possible இந்த ஃபைலை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன் so that நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம buff tutorial channel-ஐ subscribe பண்ணுங்க and keep supporting.